நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் அல்லது அவரது மகன் நயினார் பாலாஜி ஆகியோரில் ஒருவர் களமிறங்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் ஒருவேளை தானும் ஜெயித்து மத்தியில் மீண்டும் பாஜகவை ஜெயித்தால் மத்திய அமைச்சராகிவிடலாம் என்ற திட்டத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய சூழலில் நெல்லை மக்களவை தொகுதியில் நயினார் நாகேந்திரனை காட்டிலும் பாஜகவில் வலிமையான வேட்பாளர் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரனுக்கு அத்துப்படி. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர் என்பதாலும் உள்ளூரில் செல்வாக்குமிக்கவர் என்பதாலும் மக்கள் மத்தியில் நன்கு பரிச்சயமானவர். அதோடு தேர்தல் செலவுக்கும் பஞ்சப்பாட்டு பாடாதவர். இதனால் இவரையோ அல்லது இவரது மகனையோ வேட்பாளராக நெல்லையில் களமிறக்க வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே நெல்லை மக்களவைத் தொகுதி சிட்டிங் திமுக எம்பி ஞான திரவியம் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வரும் சூழலில் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த அதிமுக பாஜக ஆகிய இரு கட்சிகளும் முயன்று வருகின்றன. நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் பாளையங்கோட்டை, நெல்லை, நாங்குநேரி, ராதாபுரம், அம்பாசமுத்திரம், ஆலங்குளம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன. இதில் நெல்லை மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய 2 தொகுதிகள் மட்டுமே நகர்ப்பகுதியில் வருகின்றன. மற்ற 4 சட்டமன்ற தொகுதிகளும் கிராமப்புறங்கள் நிறைந்தவை. இதனால் வெற்றி எளிதாகும் என பாஜக மேலிடம் கணக்கு போடுவதாக தெரிகிறது. கட்சிக்கு அப்பாற்பட்டு முதலாளி என்ற அடைமொழியுடன் தனக்கென ஓரளவு செல்வாக்கை நயினார் நாகேந்திரன் உருவாக்கி வைத்திருப்பது பிளஸ் பார்க்கப்படுகிறது. நெல்லை மக்களவைத் தொகுதியில் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளின் ஆதிக்கம்தான் அதிகமே தவிர தேசிய கட்சிகளின் ஆதிக்கம் குறைவு என்பதும் கவனிக்கத்தக்கது. 2004-2009 காலகட்டங்களில் தனுஷ்கோடி, ஆதித்தன், ராமசுப்பு ஆகிய இருவரும் காங்கிரஸ் வேட்பாளர்களாக களமிறங்கி வெற்றி பெற்றிருந்தாலும் திமுகவின் ஓட்டு வங்கிதான் கை கொடுத்தது. மற்றபடி நெல்லையில் தேசிய கட்சிகளுக்கு பெரிய அளவில் வாக்கு வங்கி இருப்பதாக சொல்ல முடியாது. நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை மகனை தேர்தலில் நிறுத்தவே ஆர்வம் காட்டுவதாக நாம் விசாரித்ததில் தெரிய வருகிறது. தடுமாறிய முதல்வரை தாங்கி பிடித்த பிரதமர். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் கால் இடறி தடுமாறிய முதலமைச்சர் ஸ்டாலினை பிரதமர் மோடி தாங்கி பிடித்த நிகழ்வு நடந்தது. அதுமட்டுமல்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் கையை இறுகப்பற்றியபடி ஜாலியாக பேசிக்கொண்டே மேடைக்கு வந்தார் பிரதமர் மோடி. இந்த காட்சியைக் கண்டு அங்கிருந்த பாஜக முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அமைச்சர்கள் வியர்ந்து போய்விட்டனர். கொள்கை ரீதியாக நேரெதிர் கருத்துக்களை கொண்டிருந்தாலும், தமிழக உரிமைக்காக குரல் கொடுத்தாலும், முதல்வர் மீது பிரதமர் மோடி வைத்திருக்கும் மரியாதையை இன்றைய நிகழ்வு வெளிச்சம் போட்டுக் காட்டியது. வழக்கமாக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடி சந்திப்பின் போது சம்பிரதாய சிரிப்பு மட்டுமே இருக்கும், மற்றபடி இறுக்கமாகவே இருவரும் இருப்பார்கள். ஆனால் இந்த முறை பொன்முறுவலுடன் இருவரும் பேசிக்கொண்டே மேடை ஏறியது அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் மேடையில் ஒன்றாக அமர்ந்திருந்தார். வழக்கம் போல டி ஷர்ட், ஜீன்ஸ் ஆடை அணிந்தவாறே அவர் அமர்ந்திருந்தார். பிரதமர் மோடியுடன் ஒரே மேடையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் ஃபார்மல் ஆடைகளை தவிர்த்து கேஷுவலாக காணப்பட்டார். இதனிடையே சென்னையில் தொடங்கியுள்ள கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் 36 மாநிலங்கள் மற்றும் மத்திய நிர்வாக பகுதிகளிலிருந்து 18 வயதிற்குட்பட்ட வயது பிரிவில் 5,500 மேற்பட்ட விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் 1,600 மேற்பட்ட பயிற்சியாளர்களும் பங்கேற்கின்றனர். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை சிறப்பாக நடத்தின 1,000 மேற்பட்ட நடுவர்கள், 1,200 மேற்பட்ட தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.